பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முயற்சியை கைவிடணும்னு சொல்லி முதல்வர் வந்து மத்திய அரசு தெரிவித்தார். அது அவருடைய கொள்கை. நாங்கள் பொது சிவில் சட்டம் நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா என்பது குறித்து சட்ட வழக்கறிஞரிடம் குழுவிடம் அறிக்கை கேட்டிருக்கிறோம். வந்த இடம் உங்களுக்கு விரிவான அறிக்கை தரப்படும். விலைவாசி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு கடுமையாக ஒரு அறிக்கை வருது இப்போ நம்ம பேரில். இன்னைக்கு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது இப்போ இந்த கொடநாடு கொலவழக்கு சம்பந்தம் ஆர்ப்பாட்டம் தேவையான்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் காட்டிலும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் தான். அவர்கள் வாழ்ந்த இடமாகிய கொடநாடில் யாருமே சிந்தித்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு அங்கு மிகப்பெரிய அளவில் கொலையும் கொள்ளையும் நடந்திருக்கிறது. அதற்கு உரிய விசாரணை செய்து விரைவாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய தலையாய கோரிக்கை. ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு இந்த நிலை ஏற்பட்டது குறித்து மக்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள். உண்மை வெளிவர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் விரும்புகிறார்கள். வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய உண்மையான அடிமனத்தில் இருக்கின்ற குணம் என்னவாக இருக்கிறது என்பதை கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் புரிந்திருக்கிறார்கள்.